வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லாவே உங்களுக்கு தெரியும் நமக்கு இப்ப அடுத்தது வந்து என்ன ஃபெஸ்டிவல் வருதுன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருது. அதுக்கு நம்ம கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வந்து சுண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம சுண்டல் எப்படி பண்றதுன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். அம்மா வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க, அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால அம்மா கிட்ட நான் இந்த ரெசிபி கேட்டிருந்தேன், அதனால அம்மா எனக்கு செஞ்சு காட்டுறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி நம்ம ரெசிபி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணிருங்க, அப்புறம் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் சுண்டல் செய்யறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம், காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா பட்டை, அப்புறம் லவங்கம் எடுத்துக்காங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், கால்ல இருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இது வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா லைட்டா இதுல வந்து தண்ணி ஊத்திக்கோங்க, ஒரு சும்மா கொஞ்சோண்டு கையில எடுத்து கொஞ்சமா தெளிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம அந்த கடலையை ஆட் பண்ணிடலாம். இந்த கடலையை வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டுதான் நாங்க வேக வச்சிருக்கோம். சரி, இப்ப அதுல உப்பு போட்டதுனால நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வெங்காயத்திலயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், ஏன்னா பத்தாது, உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஊற வச்ச அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷமா ஊற வச்சிருந்தாங்க, அதை வந்து இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நல்லா இப்போ கிளறியாச்சு, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இதில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு. அவல் சேர்த்தும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவல் வந்து போடாமையும் நீங்கள் பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக திருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இது கிட்டத்தட்ட கால் கப் வரும், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து ஹீட்ல வைக்காதீங்க, இல்லைன்னா வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஸ்மெல் வந்துடும். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிடணும். அவ்வளவுதான், நம்மளோட சுண்டல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நம்ம தூவிடலாம். இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
தடா நம்மளோட சுண்டல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க இத வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏனா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரது இல்லையா கண்டிப்பா இத வீட்ல செய்வீங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் என்னோட वीडियोस எல்லாம் பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அதுவரைக்கும் பை